தமிழகத்தில் குறைந்தபட்சம் பிளஸ் டூ வரையிலாவது அனைத்து பாடங்களையும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு காந்திய மக்கள் இயக்கத் தலைவர் தமிழருவி மணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் கல்லூரி வளாகத்தில் அரிமா சங்கத்தின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. ஆசிரியர் தின விழா, பாரதியார் பிறந்த தின விழா மற்றும் பெரியார் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழாவின் சிறப்பு விருந்தினராக காந்திய மக்கள் இயக்கத் தலைவர் தமிழருவி மணியன் கலந்து கொண்டார். அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழகத்தின் கொடிய நோயான மதுவை என்றைக்கும் தமிழகம் தடை செய்கிறதோ அந்நாளே தமிழகத்தின் நன்னாள் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் குறைந்தபட்சம் பிளஸ் டூ வரையிலாவது அனைத்து பாடங்களையும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்திற்கு நன்னாள். உலகத்தின் எந்த நாட்டிலும் நீங்கள் தாய்மொழி வழியாகத்தான் கல்வியை பெறுகிறார்கள். எங்கெல்லாம் நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றனவோ அந்த நாடுகளில் தாய்மொழி மூலமாகத்தான் கல்வி கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழ்நாட்டில்தான் தமிழ் வழி கல்வி புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ் வழி கல்வி புறக்கணிக்கப்படுவதன் மூலமாக கற்பனை ஆற்றல், படைப்பு திறன், வாழ்வியல் விழுமியம் அனைத்தையும் இன்றைய மாணவ சமுதாயம் இழந்து நிற்கிறது. எனவே தமிழ் வழி கல்வி குறைந்தபட்சம் பிளஸ் டூ வரையிலாவது எல்லா பாடங்களும் தமிழில் வழங்கப்பட வேண்டும். ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக இருக்க வேண்டும். அந்த முப்பெரும் விழாவில் மேட்டுப்பாளையம் அரிமா சங்க தலைவர் சீனிவாசன் உட்பட அரிமா சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.